வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். சஜித்திற்கே தமிழரசுக் கட்சி ஆதரவு, தமிழ் பொது வேட்பாளர் போட்டியிலிருந்து விலக வேண்டும், மத்திய குழுவில் அதிரடி தீர்மானம். தமிழரசுக் கட்சிக்குள் வெடித்தது மோதல், சஜித்தின் தீர்மானம் தொடர்பில் கைபிடித்த மாவீசி நாகராஜா. வடக்கு கிழக்கு மக்களின் ஆதரவு ராணிலுக்கே அகில இலங்கை அரச பொது ஊழியர் சங்கம் சுட்டிக்காட்டு. தோல்வியை தழுவி வீட்டுக்கு செல்லும் வழியை ரணில் பார்க்க வேண்டும், அன்றுகுமார திசநாயக்க சூளுரை. தமிழ் பொது வேட்பாளர் கட்டமைப்பின் முக்கியஸ்தர் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு ஆதரவு, வெடித்தது சர்ச்சை. சென்னை யாழ்ப்பாணமிடையே புதிய விமான சேவை ஆரம்பம், பயணிகளுக்கு அமோக வரவேற்பு. பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி கட்டணம் தொடர்பில் வெளியானது அறிவிப்பு. நள்ளிரவு முதல் குறைகின்றதா உணவுப் பொருட்களின் விலை, வெளியானது அறிவிப்பு. பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். நல்லூர் ஸ்ரீ கந்த சுவாமி ஆலய திருவிழாவில் 20:10 LED திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள். ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசுக் கட்சி சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதுடன் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் போட்டியிலிருந்து விலக வேண்டுமென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் ஊடக பேச்சாளர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது. இதன்போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 3 தீர்மானங்கள் மத்திய செயற்குழுவினாலே நிறைவேற்றப்பட்டது. முதலாவது, தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற திரு பாவண்ண அரியநேத்திரனுக்கு ஆதரவளிக்கவில்லை என்ற தீர்மானத்தை இலங்கை தமிழரசுக் கட்சி பிறப்பித்துள்ளது. இரண்டாவது, எமது கட்சி உறுப்பினராகிய திரு அரியநேத்திரனை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவது, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் 2024 திரு சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருக்கிறது. இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ள நிலையில் இது தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என்று அந்த கட்சியின் தலைவர் மாவை சீனாதராஜா தெரிவித்தார். கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்த போது இதனை கூறினார். இதன்போது கட்சியின் நிலை பற்றி இதுவரையில் தனக்கு உத்தியூரமான அறிவிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இதனை தமிழரசு கட்சியின் உத்தியூரமான அறிவிப்பு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்தார். இது ஒரு சிலரின் தனிப்பட்ட முடிவு என்று கூறியுள்ளார். இந்த கூட்டத்தில் கட்சியின் முக்கியஸ்தர்களான நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யோகேஸ்வரன் மற்றும் ஸ்ரீநேசன் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் தமிழரசுக் கட்சி மத்திய குழு தீர்மானம் என்பது கூட்டு தீர்மானமே என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சத்யலிங்கம் தெரிவித்துள்ளார். மத்திய குழு தீர்மானம் என்பது ஒரு கூட்டு தீர்மானம். மத்திய குழுவில் 30 பேர் கலந்து கொண்டார்கள். மாவை சீனாதராஜா உடல்நிலை சரியில்லை என்று தெரிவித்து அவர் கலந்து கொள்ளவில்லை. மூத்த துணைத் தலைவர் தலைமையில்தான் கூட்டம் இடம்பெற்றது. மத்திய குழுவின் தீர்மானம்தான் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு வழங்குவது என்பது அதனையே அறிவித்தோம். மூத்த துணைத் தலைவர் யாழ்ப்பாணத்தில் நேரில் சந்தித்து மாவை சீனாதராஜாவுடன் கதைப்பார் என்றும் தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்துள்ள நிலையில் இதற்கு சஜித் பிரேமதாசா தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சஜித் பிரேமதாசா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார். அதில், உங்கள் ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இணைந்து அனைவரும் வெற்றி பெறுவோம். இணைவரியில்லா பாராபட்சம் இல்லாத எதிர்காலத்தை உருவாக்குவோம். ஐக்கிய வலு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். ஆகியவற்றின் அடிப்படையில் எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இருப்பது பாக்கியம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சி சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவளிக்க உள்ளதாக நேற்றைய தினம் அறிவித்தமை தொடர்பில் வெளியிட்ட எக்ஸ்தள பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி
சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்த போது, யாழ்ப்பாணத்தில் இருப்பது பாக்கியம், பன்முக கலாச்சார ஒற்றுமை மற்றும் வேற்றுமையின் ஒரே வேட்பாளராக சஜித்தின் நிலைப்பாட்டை இது வலுப்படுத்துகின்றது. எதிர்கால ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனைத்து இளைஞர்களையும் பிரதித்துவப்படுத்தும் உள்ளடக்கிய மற்றும் இணையற்ற தேசிய அபிவிருத்தி நிகழ்ச்சிகளை உருவாக்கும் என்றும் அந்த பதிவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இராணுவத்தினருக்கு எதிராக சர்வதேச அரங்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நிராகரிப்பதாக சர்வஜன சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலீத் ஜேவித தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சம்புத்த ஜெயந்தி கேட்பர் கூடத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். 30 வருடகால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்திய இராணுவத்தினர் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார்கள். நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்ததால்தான் அரசியல்வாதிகள் இன்று சுதந்திரமாக மேடை போட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்கின்றார்கள். இராணுவத்தினர் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அரசியல் நோக்குடையது. முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் ஏதும் இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே இராணுவத்தினர் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமாயின் உண்மையில் கண்டறியும் ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினை நன்றி கடனுக்காக வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற கூடுதலான மக்கள் ஆதரிப்பதாகவும், நாங்களும் இந்த பாதையில் சென்று தற்போதைய ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பதன் ஊடாக வளமான நாட்டினை கட்டியெழுப்ப முடியும் என்று அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்க தலைவர் எஸ் லோகநாதன் தெரிவித்தார். அம்பாறை கல்முனை பகுதியில் உள்ள அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்க தலைமைக்கு அறிவாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்படவில்லை. 35 வருடங்களுக்கு மேலாக வடக்கு கிழக்கு மக்களுக்காக குரல் கொடுத்து வந்திருக்கின்றோம். உழைக்கும் தொழிலாளர்களுக்கு கை கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் எமது நாட்டை இன்னும் 5 வருடங்கள் சரியான முறையில் கொண்டு சென்றால் நாடு சிறப்பாக வரும். இதனூடாக எமது இளைஞர் யுவதிகளின் வேலைவாய்ப்பு பெருக்கும். தற்போதைய ஜனாதிபதி கடந்த 2 வருடங்களாக தன திறமையினை மக்களுக்கு காட்டியிருக்கின்றார். அவரது நோக்கம் தெளிவானது. எனவே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் தெரிவித்தார். தாம் வெற்றி பெற்று விட்டால் நாடு பாரிய ஆபத்தை எதிர்நோக்கும் என்று கூறும் ரணில் விக்ரமசிங்க இன்று ஆபத்தில் வீழ்ந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். வியகமையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை கையெழுத்துவிட்டு அமைதியான முறையில் வீடு செல்வார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை அவர் புறக்கணித்து வருகின்றார். இதன் காரணமாக இலங்கை மீதான சர்வதேசத்தின் நம்பிக்கை இழக்கப்படும். அவர்களின் எதிர்கால தொடர்பில் எந்தவிதமான திட்டத்தையும் கடந்த கால ஆட்சியாளர்கள் உருவாக்கவில்லை. ரணில் இறுதி நேரத்தில் எதையாவது செய்து நாட்டை காப்பாற்றுவார் என்று சிலர் தற்போது கூறுகின்றார்கள். இறுதியில் செய்வதற்காக அவருக்கு எதுவும் இருக்கவில்லை. தோல்வியை தழுவி அமைதியாக முறையில் வீட்டுக்கு செல்கின்ற வழியை அவர் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவன் போபகேயின் ஆதரவு பிரச்சாரக் கூட்டத்தில் இபிஆர்எல் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் அரசியல் உயர்விட உறுப்பினரும் தமிழ் பொது வேட்பாளர் கட்டமைப்பின் முக்கியஸ்தரமான அரந்தவராஜா கலந்து கொண்டமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இபிஆர்எல்எஃப் கட்சி தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்ற நிலையில் வவுனியா நகரசபை மண்டபத்தில் நுவன் போகவேக்கான ஆதரவு பிரச்சாரக் கூட்டம் நேற்று இடம்பெற்றது. குறித்த பிரச்சாரக் கூட்டத்தில் இபிஆர்எல்எஃப் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் அரசியல் உயர்வீட உறுப்பினரும் கலந்து கொண்டமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்கட்சிகள் பெரும்பாலும் ஆட்சிக்கு வருவது அவர்களின் சொந்த திறமையாலல்ல, மாறாக ஆளும் அரசாங்கத்தின் மீது பொதுமக்களின் அதிருப்தியால் தான் என்று சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். புத்தள நகரில் இடம்பெற்ற ஆதரவு திரட்டுகின்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் வறுமை அதிகரித்து வருகின்றது. தற்போது ஆட்சியில் இருக்கும் எவருக்கும் இந்த சிக்கலை தீர்ப்பதற்கான புத்திசாலித்தனமோ அர்ப்பணிப்போ அல்லது தொலைநோக்கு பார்வையோ இல்லை. எனவே நாட்டின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையான இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய விமான சேவை நேற்று ஆரம்பமாக்கியது. இந்நிலையில் நேற்று முதல் தினந்தோறும் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான விமான சேவை நடத்தப்பட உள்ளதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் கூறுகின்றது. சென்னையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த விமானமானது 52 பயணிகளுடன் நேற்று பிற்பகல் 3:07 அளவில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. இதன்போது இனியம் இசைக்க விருந்தினர்கள் மற்றும் இந்தியாவிலிருந்து வருகை தந்த பயணிகள் அழைத்து வரப்பட்டார்கள். இந்நிலையில் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்ட விமானத்தில் 74 பயணிகள் சென்னை நோக்கி நேற்று பயணத்தை மேற்கொண்டனர்.
அனைத்து பயணிகளுக்கும் யாழ்ப்பாணம் உற்பத்திகளான பெனம்பாணம் உள்ளிட்ட யாழ்ப்பாண உற்பத்திகள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டாலும் முச்சக்கர வண்டி கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று முச்சக்கர வண்டி சங்கங்கள் தெரிவிக்கின்றன. அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் சுதில் ஜேரோக் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 300 ரூபாவாக குறைக்கப்பட்டால் முதல் கிலோமீட்டருக்கு அறவிடப்படுகின்ற தொகையை 80 ரூபாவாக குறைக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைப்பது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்துடன் இணைந்து தற்போது தொழில்நுட்ப குழு ஒன்று செயற்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் நள்ளிரவு முதல் குறைக்கப்பட வேண்டும் என்று நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்புக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகை தெரிவித்துள்ளார். இதொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு அவர் தெரிவிக்கையில், அரசாங்கத்தின் விலை சூத்திரத்திற்கமைய 1 லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோலின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் 1 கப் தேநீரின் விலை 10 ரூபாவாகவும் கொத்து ரொட்டி மற்றும் முட்டை ரொட்டி 10 ரூபாவாகவும் குறைக்கப்பட வேண்டும். அத்துடன் மதிய உணவுப் பொதியின் விலையையும் உடனடியாக குறைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். வங்காள விரிகுடாவின் மேற்கு மத்திய மற்றும் அதனை அண்மித்த வடமேற்கு விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள தாளமுகம் எதிர்வரும் மழைக்காலத்தில் வடக்கு ஆந்திரா மற்றும் இந்தியாவின் தெற்கு ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த கடற்பரப்புகளில் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றை வீசக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடற்தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ஹோஸ்கோட கடற்கரையில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஹோஸ்கோட போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து ஆணொருவரின் சடலம் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. சடலம் அடையாளம் காண முடியாத நிலையில் இருந்தமையினால் குறித்த நபர் பல நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். துபாய் செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற ஓய்வு பெற்ற பெண் விமானப்படை சிப்பாய் ஒருவர் T56 துப்பாக்கி தொட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலையத்தின் புறப்பாடு மையத்தில் கைப்பையை ஸ்கேனிங் இயந்திரங்கள் மூலம் சோதனை செய்தபோது விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளால் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள், தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள், வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள், இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம். உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாரே. சமூகத்தில் நாம், சமூகத்திற்காய் நாம். ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.